ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, 500 RF பார்த்திங்கன்னா, லாஸ்ட் வீடியோவில் அன்பாக்சிங்கு செட்டப்பு அந்த இது போட்டிருந்தோம். இப்போ வந்து இதில் என்னென்ன ஃபார்மெட்லாம் வந்துட்டு எடுக்குது, அது மட்டும் இல்லாமல் ஆடியோ வந்து எந்தளவுக்கு கிளாரிட்டியாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணிடுவோம். நமக்கு வந்து சோனிலேருந்து கால் பண்ணி இன்ஸ்டாலேஷனுக்கு வரதா சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களும் வந்து இன்ஸ்டால் பண்ணுறதையும் பார்ப்போம். நமக்கு வந்து நமக்கு செட் பண்ண தெரிஞ்சது அப்படின்னா நம்மளே வந்து செட் பண்ணிக்கலாம், எங்கே வச்சு ஃபிட் பண்ணுவோம் ஃபிட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னாலும் நீங்கள் வந்து சோனி சென்டர்லேருந்தே வந்து உங்களுக்கு வருவாங்க இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு. ஸோ அவங்க வந்து எந்த இடத்துல நீங்கள் சொல்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ சவுண்ட் பார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால்மௌண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், அது எல்லாமே வால்மௌண்ட் பண்ணி அதுக்கப்புறமேல சவுண்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சப்வூஃபரில் ஒரு சின்னதாக டிஸ்பிளே இருக்குது. சவுண்ட் பாரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த டிஸ்பிளேயுமே கிடையாது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐஆர் சென்சருக்காக பார்த்தீங்கன்னா ஒரு கேபிள் கொடுத்துருப்பாங்க. அது வந்து டிவி ஓரமாக நீங்கள் வைக்கும் பொழுது உங்களோட டிவியோட சென்சரை வந்து அது வந்து மறைக்கிற மாதிரி ஏதோ ஒரு ஃபால்ட் வருது அப்படின்னா அந்த கேபிளை கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து சென்சார் வந்து நல்லா எடுத்து அது வந்து ரிப்பீட்டர் மாதிரி ஒர்க் ஆகும். நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ வந்து போடும்பொழுது அது எந்த கோடக்கில் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்கணும்னா நமக்கு வந்து சவுண்ட் பாரில் அல்லது ஹோம் தியேட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்பிளே கொடுத்து அதில் வந்து இன்ஃபோ பட்டனோ அல்லது டிஸ்பிளே பட்டனோ அழுத்தும் பொழுது நமக்கு வந்து தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு சாங் வந்து ப்ளே பண்ணியிருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு சாங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஎல்சி பிளேயரில் ப்ளே பண்ணும்பொழுது அதில் வந்து அந்த ஆடியோவோட டிஸ்கிரிப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அதில் என்ன கோடக்குன்னு டிடிஎஸ் ஹெச்டி மாஸ்டர் ஆடியோ அப்படின்னு காட்டுச்சு. ஆனால் அது வந்து உண்மை கிடையாது, ஏன்னா நமக்கு வந்து சாங்கோட டைட்டில் ஒரு டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்ன கோடக்குன்னு மென்ஷன் பண்ண மட்டும்தான் அந்த இடத்துல வரும். இப்போ ஒரு சாங் போடும்போது பார்த்துருப்பீங்க, அதில் வந்து ட்ராக் 1 ட்ராக் 2 இருந்துச்சு. நமக்கு வந்து அது டால்பியா இல்லை டிடிஎஸ்ஸா எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த ஹோம் தியேட்டரில் அதாவது இந்த சவுண்ட் பாரில் உங்களுக்கு டிஸ்பிளேயில் என்ன கோடக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்களா இல்லையா, அது எல்லாத்தையுமே நம்ம இப்போ பார்க்க போகிறோம். உங்களுக்கு வந்து முன்னாடி வந்து டேக் அப்படிங்கிற ஒரு இது வந்து கொடுத்துருக்காங்க, அதை வந்து நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிங்க அப்படின்னா ஆடியோ லிசனிங் பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஆடியோ குவாலிட்டியை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும், அதை வந்து ஆன்லேயே வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சரவுண்டு லெஃப்ட்டு அதுக்கப்புறம் சரவுண்டு ரைட்டு இந்த ரெண்டு ஸ்பீக்கருக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டெசிபல் லெவலும் வந்து கொடுத்துருந்தாங்க, அதை வந்து நம்ம வந்து +6 வந்து செட் பண்ணிக்கலாம். இதில் இன்னொரு ஃபீச்சர்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு மியூசிக் சென்டர் ஆப் அப்படிங்கிற மாதிரி சவுண்ட் பாரில் கொடுத்துருக்காங்க, அதை வந்து ப்ளூடூத்தை ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ப்ளே ஸ்டோர்லேயே இருக்குது. அதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்குள்ளே போனீங்கன்னா ஒரு சில ஃபெசிஃபிகேஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. மேஜராக பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த யூடியூப்பு மியூசிக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டெசிபலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது, சப்வூஃபர் வால்யூமு, இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ரிமோட்டு இல்லாமல் நம்ம இதிலேயே ரிமோட்டு மாதிரி ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு சில ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து தேவைப்பட்டால் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரிமோட்டில் கொடுக்குற ஆர்டினரியான ஃபீச்சர்ஸ் தான் அதுலேயுமே இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்கும்பொழுது உங்களுக்கே தெரியும் செட்டப்புன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்துட்டு உங்களுக்கு டிபி பார்த்தீங்கன்னா +6 அப்படிங்கிற கொடுத்துருப்பாங்க. அப்புறமேல் பார்த்தீங்கன்னா டால்பி டிஜிட்டலு இந்த மாதிரி ஒரு சில ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. மற்ற சவுண்ட்வேர்லேயும் பார்த்தீங்கன்னா இருக்கும், இதுலேயுமே வந்து அதை கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு சப்வூஃபர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால்யூம் வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ரிமோட்டில் வந்து நீங்கள் 12 வால்யூம் செட் பண்ணிவிட்டு வால்யூம் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு சப்வூஃபர் எஃபெக்ட்டும் கம்மியாக தான் இருக்கும். இதை வந்து எப்படி வந்து மேனேஜ் பண்ணிக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து மாஸ்டர் வால்யூம் இன்க்ரீஸ் ஆக தான் சப்போட அந்த பேஸும் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் வந்து ரிமோட்டில் வந்துட்டு சப்வூஃபர் வால்யூம் மட்டும் வச்சிங்கனாலும் உங்களுக்கு வந்து லோ வால்யூமில் வந்து அந்தளவுக்கு எஃபெக்ட் வந்து கண்டிப்பாக இருக்காது சப்வூஃபரு. நீங்கள் வந்து வால்யூம் மாஸ்டர் வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணும் போது தான் உங்களுக்கு வந்து அந்த எஃபெக்ட் வந்து வரும். இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிட்டு நீங்கள் ப்ளூடூத்தில் மியூசிக் ஆப்பு இந்த மாதிரி ஒரு சில இதெல்லாம் போட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ கனெக்ட் பண்ணியிருக்க டிவின்னு பார்த்தீங்கன்னா சோனி டிவி, அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டால்பி டிடிஎஸ் வந்து எல்லாமே சப்போர்ட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு சோனியிலேருந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு வந்துட்டாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல ஃபிட் பண்ணோம் நம்மகிட்ட கேட்பாங்க, நீங்கள் எந்த இடத்த வந்து சொல்கிறீங்களோ அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி விட்ருவாங்க. சவுண்ட் பார் எப்போயுமே பார்த்தீங்கன்னா டிவி கிட்டே இருக்கணும், அதுவும் ஹாலோட சென்டர் பாயிண்ட்டில் தான் டிவி வச்சுக்கணும், அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சவுண்ட் பார் வைக்கணும். அவங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆணி வால்மௌண்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வந்து சவுண்ட் பாரில் இருக்கும், அதை வந்து கரெக்டான இடத்துல வச்சு அதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரெண்டோட ஆணியுமே பார்த்தீங்கன்னா லைட்டாக மாறிடுச்சுன்னா கூட உங்களுக்கு வந்து சவுண்ட் பார் வந்து கரெக்டாக ப்ளேஸ் பண்ண முடியாது. அதை வந்து ட்ரில் மிஷின் எடுத்துகிட்டு வந்து ட்ரில் போட்டு கரெக்டாக ப்ளேஸ் பண்ணாங்க. அந்த கேபிளையும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ப்ளேஸ் பண்ணி வச்சாங்க.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியுமா இல்லைனா நாங்கள் வந்து சொல்லிக் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்து ஷேர் பண்ணாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கோடக் வந்து கண்டுபிடிச்சாச்சு, டால்பி டிஜிட்டல் அப்படின்னு பாருங்கள் வந்துட்டுருக்கு. இது வந்து எப்படின்னா ரொம்ப ரேராக வச்சுருக்காங்க, அதாவது ஈஸியாக உங்களுக்கு ரிமோட்டில் கொடுக்க முடியாது. சப்வூஃபரோட பஞ்சு பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா ஒரு 5.1 ஹோம் தேட்டர் சவுண்ட் பார் ஆர் ரிசீவர் எது வாங்கினாலுமே நமக்கு வந்து பேஸ் வந்து ரொம்பவே முக்கியம். எதனால் பேஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து தேட்டரோட எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறதுல சப்வூஃபரோட பங்கு பாதி, அதாவது 100%ல் 50% பார்த்திங்கன்னா சப்வூஃபரில் தான் இருக்குது, பேலன்ஸ் 50% தான் உங்களுக்கு சரௌண்ட் ஸ்பீக்கரில் இருக்குது. சப்வூஃபரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேஸ் வந்து உதறாமல் நல்லா ஸ்ட்ரென்த்தாக பஞ்சியாக வந்தால் தான் நம்மளால் அதை வந்து கேட்க முடியும், அதை லைக் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லாமல் பேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓவராக உதிர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நம்மளால் கேட்க முடியாது. ஸோ அந்த மாதிரி உதிராமல் இதில் பேஸ் பார்த்திங்கன்னா நல்லா பஞ்சியாக தம்பிங்காக சூப்பராக இருக்குது. சோனியில் எப்போவுமே பார்த்திங்கன்னா சப்வூஃபர் நல்லாவே இருக்கும். அதே மாதிரியே பார்த்திங்கன்னா இந்த சவுண்ட் பார்லையும் சூப்பராக இருந்துச்சு. இப்போ டிவியோட செட்டப்புன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய செட்டப் வந்து கிடையவே கிடையாது, இந்த சவுண்ட் பார்க்கு ஈஸியாக நீங்கள் செட் பண்ணிடலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா டிவியில் வந்து ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, ஒன்று வந்து டால்பி டிஜிட்டல் ஆர் டிஜிட்டல் ப்ளஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த டிவியில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டிஜிட்டல் ஆடியோ அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா ஆட்டோ 1, ஆட்டோ 2, பிசிஎம் இந்த மூணு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. இந்த பிசிஎம்மை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 5.1 ஆப்ஷனை ஒர்க் ஆகுது. இப்போ கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎம்ஐ ஆர்க்கில் தான் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிசிஎம் வந்து செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்லி ஸ்டீரியோ மட்டும்தான் ஒர்க் ஆகிட்டுருக்கும், இல்லாட்டி பிசிஎம் ஆடியோ போடும்போது தான் உங்களுக்கு வந்து அந்த 5.1 ஒர்க் ஆகும். நார்மலாக வந்து டால்பி டிஜிட்டல், டிஜிட்டல் ப்ளஸ், டிடிஎஸ் இதெல்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எடுக்காது. டிவியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட்டோவில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு அதெல்லாமே ஒர்க் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பிசிஎம்மில் வச்ச பிறகு நம்ம வந்து ஒரு ஓடிடியில் ஒரு மூவியை வந்து கிளிக் பண்ணிவிட்டு, எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ டிஸ்னிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மூவியை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் வந்துட்டு காட்டும் லாங்குவேஜில் 5.1 அந்த மாதிரி, அது வந்து பிசிஎம்மில் செலக்ட் பண்ணால் காட்டலை. இந்த டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா நோ இன்ஃபோன்னு வருது. இது பாருங்கள் தமிழ் அந்த இதில் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஆடியோவில் பாருங்கள் 5.1 இதெல்லாம் எதையுமே காட்டல, ஆனால் இந்த மூவி பார்த்திங்கன்னா 5.1 அவைலபிளாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும், டிவியோட செட்டிங்ஸில் போய்ட்டு திரும்பி மாற்றணும். அதாவது பார்த்திங்கன்னா பிசிஎம்மில் இருக்கிறத ஆட்டோவில் வைக்கணும். செட்டிங்ஸில் போய்ட்டு அதில் பார்த்திங்கன்னா ஆடியோ சவுண்டு இந்த மாதிரி ஒவ்வொரு டிவிக்கும் ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் போய்ட்டு நீங்கள் வந்து பிசிஎம் எடுத்து விட்டு ஆட்டோவில் வச்சுங்க. ஏன்னா ஆட்டோ ஆப்ஷனு நமக்கு ஏதாச்சும் ஒரு செட்டிங்ஸ் வந்து செட்டப் பண்ண தெரில அப்படின்னா ஆட்டோவில் வச்சுட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே செட்டப் பண்ணிக்கும். இப்போ பாருங்கள் இதில் வந்துட்டு ஆட்டோவில் செட் பண்ணிவிட்டு டால்பி டிஜிட்டல் ப்ளஸ்ஸுக்கு போதாக டால்பி டிஜிட்டல் செட் பண்ணிடணும். ஏன்னா இந்த சோன்பர் பார்த்தீங்கன்னா டால்பி டிஜிட்டல் தான் கேப்பபிள் இருக்குது. இப்போ பாருங்கள் அதே மூவியை கிளிக் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் லாங்குவேஜில் பாருங்கள் 5.1 எந்தெந்த இதெல்லாம் இருக்கோ அது எல்லாமே 5.1 கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த செட்டப்பு தான் உங்களுக்கு பெஸ்ட்டான செட்டப்பு. இந்த செட்டப் மாதிரி உங்களோட டிவியில் எந்த மாதிரி கொடுத்துருங்க அதுக்கேற்ற மாதிரி செட்டப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிடிஎஸ் அப்படின்னு வந்துருச்சு பாருங்கள், இது வந்து டிடிஎஸ் சிக்னல் வந்துடுது. இந்த சவுண்ட் பாரில் மட்டும்தான், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 35,000 ரூபா கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே உள்ள எந்த சவுண்ட் பார்லையுமே டிடிஎஸ்க்கான சப்போர்ட்டே கிடையாது. இந்த சவுண்ட் பாரில் மட்டும்தான் டிடிஎஸ் இருக்குது. இதுக்கு மேலே போனீங்கன்னா உங்களுக்கு ஹையர் மாடல் வந்து டிடிஎஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க. ஆனால் ஒரு 35,000 அதில் பார்த்தீங்கன்னா இதில் மட்டும்தான் டிடிஎஸ் இருக்குது. செகண்ட் பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப்லேயும் பார்த்திங்கன்னா 5.1 செலக்ட் பண்ணும்பொழுது அதையுமே செக் பண்ணி பார்த்தோம், அதுலேயும் பாருங்கள் உங்களுக்கு கரெக்டாக 5.1 வந்துச்சு. அது பாருங்கள் 5.1 சரௌண்ட் வந்திருக்கு. எல்லா ஓடிடிலையுமே வந்து செக் பண்ணி பார்த்துருவோம். யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் 5.1 நல்லாவே ஒர்க் ஆகுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டலு அதாவது டால்பி டிஜிட்டல் டிடிஎஸ் இந்த ரெண்டு ஃபார்மெட் தான் இருக்குது. இது ஒரு வீக்னஸ்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா டால்பி டிஜிட்டல் டிடிஎஸ் இது ரெண்டையுமே ஒரு ட்ரூ ஹெச்டி எந்த அளவுக்கு இருக்கும் அல்லது மாஸ்டர் ஆடியோ எந்த அளவுக்கு இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நல்லாவே டியூன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்துட்டு நல்ல மூவி எக்ஸ்பீரியன்ஸும் நல்லாவே இருக்குது. ஓடிடிலையும் செக் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா எல்லா ஓடிடிலையுமே 5.1 நல்லாவே ஒர்க் ஆனிச்சு. டிஸ்னிலையும் செக் பண்ணி பார்த்த வரைக்கும் டிஸ்னிலையுமே எல்லாமே ஒர்க் ஆனிச்சு. நமக்கு வந்து டிவியில் டவுன்லோடு பண்ண கண்டென்ட்டும் செக் பண்ணி பார்த்தோம், அதுலேயுமே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எந்த கண்டென்ட் போட்டாலும் 5.1 ஆர் 7.1 இதில் இருந்தாலும் டிவி வந்து நல்லாவே ப்ராசஸ் பண்ணி நமக்கு வந்து சவுண்ட் பார்க்கு 5.1 அவுட் புட் வந்து கொடுத்தது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ப்ரைமில் செக் பண்ணுறோம். ப்ரைமிலையுமே நல்லா தான் இருந்துச்சு.
டிஸ்னி, அதுக்கடுத்து சன்நெக்ஸ்ட்டு, ப்ரைமு, ஜி ஃபையு, இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே செக் பண்ணி பார்த்தோம். ஓடிடி வந்து எல்லாமே 5.1 சூப்பராக ஒர்க் ஆச்சு. ஆனால் ஆர்க்கில் மட்டும்தான் நல்லா இருந்துச்சு. ஆப்டிக்கலில் போடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சவுண்டு வால்யூம் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் 5.1 ஒர்க் ஆகல, செக் பண்ணி பார்த்துட்டோம். யூடியூப்லேயும் ஒர்க் ஆகல, எந்த ஓடிடிலையுமே 5.1 ஒர்க் ஆகல. டவுன்லோட் பண்ண கண்டென்ட் கூட நமக்கு 5.1 ஒர்க் ஆகலை. ஹெச்டிஎம்ஐ ஆர்க் மட்டும்தான் ஒரு பெஸ்ட்டான செட்டிங்கு, பெஸ்ட்டான சவுண்டு கொடுக்கக்கூடியது. அதனால் பார்த்தீங்கன்னா உங்கள் சவுண்ட் பால் ஹெச்டிஎம்ஐ ஆர்க் இருந்துச்சுன்னா ஆர்க்கு மட்டுமே பயன்படுத்துங்க. விவசாயியாக இருந்து பாருங்க, அது கூட வேணாம், ஒரு நாள் விவசாயி கூட இருந்து பாருங்க, அப்போ தெரியும். இந்த ரேட்டுக்கு இந்த சவுண்ட் பார் ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்து. ஏன்னா இதில் வந்து எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருக்காங்க. அதை நான் வந்து என்னென்ன அப்படிங்கிறத லாஸ்ட்டாக உங்களுக்கு ஷேர் பண்ணேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ ஒரு சாங்கை வந்து செக் பண்ணிடலாம். நோ இன்ஃபோன் வந்து வர பாட்டு வந்து டீடெயில்ஸ்னு வந்துடும். மறுபடியும் டால்பி வைப்போம், வேறு சாங் டிஜிட்டல் வந்துருச்சு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன சப்போர்ட் ஆகுது, சவுண்டு எப்படி இருக்குது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துடலாம். இதோட கோடக் சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஆப்டிக்கலில் ஸ்டீரியோ தான் ஒர்க் ஆகுது, நாங்கள் செக் பண்ணி பார்த்துட்டோம். ஹெச்டிஎம்ஐ ஆர்க் வந்து 5.1 நல்லாவே ஒர்க் ஆகுது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அனலாகில் உங்களுக்கு சொல்லவே செலவில் அதில் ஸ்டீரியோ மட்டும்தான் வரும். ப்ளூடூத்லேயும் ஸ்டீரியோ மட்டும் வந்துச்சு, நல்லாவே இருந்துச்சு. பென்ட்ரைவ் பொறுத்த வரைக்கும் அதுலேயும் உங்களுக்கு ஸ்டீரியோ சப்போர்ட் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு MP3 வேவ் ஃபார்மெட்டு, இது ரெண்டுக்கும் சப்போர்ட் இருக்குது. FLAC கிடையாது. இது ரெண்டு ஃபார்மெட்டில் நீங்கள் ஆடியோ போட்டிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குது. பாட்டு கேட்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல சூப்பரான ஒரு குவாலிட்டியில் சவுண்டு வந்து கொடுக்குது. அது காரணம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் உள்ள சவுண்ட் பார் பார்த்தீங்கன்னா ரெண்டு டியூட்டர்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அதாவது நியோடியம் டியூட்டர், சில்க் டியூட்டர், எப்படியா இருந்தாலும் எடுத்துக்கலாம். நல்ல ஹை குவாலிட்டியான டியூட்டர்ஸ் இருக்கிறதுனால ஹை ஃப்ரீக்வன்சி வந்து நல்லாவே எடுத்து கொடுக்குது. பேஸும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது பாட்டு கேட்கும்பொழுது. நீங்கள் எதில் வேணுமோ லிசன் பண்ணலாம், ப்ளூடூத்து, யூடியூப்பு, எதில் வேணுமோ பாட்டை வந்து நீங்கள் போட்டு கேட்கலாம். படம் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு கண்டென்ட்டாக டவுன்லோடு பண்ணி டிடிஎஸ் ஆர் டால்பியில் போட்டிங்கன்னா அது வந்து செம்மையாக இருக்குது. அதோட குவாலிட்டி, அதாவது ஆடியோ குவாலிட்டி ஸ்ட்ரென்த்தும் பார்த்திங்கன்னா அதிகமாகவே இருக்குது. நீங்கள் வந்து ஒரு 30 வேல்யூம் வைக்கிற இடத்துல நீங்கள் 20 வேல்யூம் வச்சாலே டவுன்லோடு பண்ண கண்டென்ட்டு டால்பி டிஜிட்டலாக இருந்தாலும், ட்ரூ ஹெச்டியாக இருந்தாலும், மாஸ்டர் ஆடியோ இருந்தாலும், எது போட்டாலும் இதில் ஆடியோ வந்து 5.1 பிரிஞ்சு வந்துடுது. அது வரைக்கும் இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். ஏன்னா சில சவுண்ட் பார்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோடக் சப்போர்ட் இல்லை அப்படின்னாவே அது வந்து ஆடியோ ஃபார்மட் நாட் சப்போர்ட்னு வந்துடும். பட் இதில் வந்து உங்களுக்கு டிவி வந்து சோனி டிவி, அதில் எல்லா ஃபார்மட்டும் சப்போர்ட் இருக்கிறதுனால நீங்கள் வந்து ட்ரூ ஹெச்டி, மாஸ்டர் ஆடியோ எது போட்டாலுமே அது வந்து நார்மல் 5.1 நல்லா சவுண்டை பிரித்து ஒரிஜினலாக சரவுண்ட் சவுண்டு எல்லாமே எப்படி ஒர்க் ஆகுமோ அதே மாதிரி ரியலாகவே ஒர்க் ஆகுது. நல்லா வந்து ஒரு 30 வேல்யூம் வைக்கிற இடத்துல ஒரு 20 வேல்யூம்லேயே அந்த ஸ்ட்ரென்த் எல்லாமே கொண்டு வருது. அது வரைக்கும் இது வந்து நல்லா சாட்டிஸ்ஃபையாக இருக்குது. ஓடிடியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சவுண்டு வந்து லோவாக இருக்குது. அது இதில் மட்டும்தான் லோவாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் எந்த சவுண்ட் பார், ஹோம் தேட்டர், ஏவி ரிசீவர் எதில் போட்டாலுமே ஓடிடியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சவுண்டு லோவாக தான் வரும். அது காரணம் பார்த்தீங்கன்னா அது வந்து லாஸி ஃபார்மெட்டு. அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நெட்ஒர்க்கோட பிட்ரேட்டு அதெல்லாம் பொறுத்து உங்களுக்கு லாஸ் ஆகி தான் வரும். அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து ஒரு 30 வேல்யூம் வைக்கிற இடத்துல ஒரு 45 வேல்யூம் வச்சிங்கன்னா நல்ல ஒரு தியேட்டர் எஃபெக்டாக ஓடிடியிலே நல்லாவே கொண்டு வருது. இதில் வந்து மேக்ஸ் வால்யூம் பார்த்திங்கன்னா 50 வேல்யூம் இருக்குது. நீங்கள் டவுன்லோடு பண்ண கண்டென்ட்டை பார்க்கணும் அப்படின்னா 25 வேல்யூம்லேருந்து 30 வேல்யூக்கு மேலே உங்களால் வைக்க முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு சவுண்டு கொடுக்குது. ஓடிடியை பொறுத்த வரைக்கும் ஒரு 40 வேல்யூம் வச்சிங்கன்னா அந்த சவுண்ட் வந்து ஈக்குவல் பண்ணிடுது. இந்த ஹோம் தேட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சவுண்ட் வந்து எல்லா விதத்தையும் ஓடிடி, டவுன்லோடு கண்டென்ட்டு எல்லாத்துலேயுமே கவர் பண்ணிடுது. பாட்டு கேட்கும்பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூட்டர்ஸ் இருக்கிறதுனால பாட்டு கேட்கறதுக்கும் நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே உள்ள சவுண்ட் பார்னு பார்த்தீங்கன்னா S20R S40R இருக்குது. இது ரெண்டுலேயுமே டிடிஎஸ்க்கான சப்போர்ட் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் 400 வாட்ஸ் 600 வாட்ஸ் வரைக்கும் தான் சப்போர்ட் இருக்குது. அந்த மாதிரி ஒரு சப்போர்ட் உள்ள ஒரு ஹோம் தேட்டரை ஓடிடியில் போய் போட்டிங்கன்னா சவுண்ட் வந்து உங்களுக்கு ஃபுல் வேல்யூம் வச்சு கேட்குற மாதிரி இருக்கும். இதில் வந்து 1000 வாட்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லாத்துலேயும் கவர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டவுன்லோட் பண்ண கண்டென்ட்டு ஆறு ஓல்டு மூவிஸ் கலெக்ஷன்ஸ் ஏதாச்சும் வச்சுருக்கீங்க அப்படின்னா அது வந்து டீடெயில்ஸ் வந்துச்சுன்னா அதையும் நீங்கள் போட்டு பார்க்கும்போது நல்லாவே ஒரு சிடி, ப்ளூரே பிளேயர் இந்த மாதிரிலாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா டீடெயில்ஸ்லேயே நல்லாவே ஒர்க் ஆகும். இது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு இதோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 35,000 இருக்குது. அந்த ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒர்த்து தான். ஏன்னா இதை விட அதிகமான ஹோம் தேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40,000, 45,000, 50,000 இருக்குது. ஒரு கம்பெனி பார்த்தீங்கன்னா 55,000 இதில் என்ன ஃபார்மட் சப்போர்ட் இருக்கோ அதே ஃபார்மட் சப்போர்ட் தான் அதுலேயும் கொடுக்குறாங்க. அது கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஹோம் தேட்டர் நல்லா ஒர்த்தாகவே இருக்குது. ஸோ உங்களுக்கு எடுக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து எடுக்கலாம். ஏன்னா இந்த ப்ரைஸுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை வந்து கண்டிப்பாக சோனி வந்து பண்ணியிருக்காங்க. ஏன்னா சோனி கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஒரு ரேட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஆனால் அந்த ரேட்டுக்கு நம்ம நம்பி வாங்கலாம். ஏன்னா அதுக்கான சவுண்டு எல்லாமே யூனிக்காக சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணியிருப்பாங்க. அது நமக்கு வெளியே தெரியாமல் இருக்கும்.
ஆனால் நம்ம யூஸ் பண்ணும் பொழுது அது வந்து ரொம்பவே ப்ளஸ் பாயிண்டாக இருக்கும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சவுண்ட் பாருங்கள், நல்லாவே சவுண்ட் குவாலிட்டி வந்து பாட்டு கேட்க, படம் பார்க்க, ஓடிடி பார்க்க எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்குது. ரியலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில் எனக்கு வந்து பர்சனலாக ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. ஏன் அப்படின்னா இதை விட பெஸ்ட்டான சவுண்ட் உள்ள ஹோம் தியேட்டர் ரிசீவர்லாம் இருக்குது. நம்ம எதை வச்சு இது பெஸ்ட்டுன்னு சொல்கிறோம்னா இதோட ரேட்டை வச்சு தான் நம்ம சொல்கிறோம். ஏன்னா நமக்கு வந்து என்ன தான் ஃபெசிபிகேஷன் சவுண்ட் குவாலிட்டி எல்லாமே இருந்தாலும் நம்ம ஒரு கம்பேரிசன் பண்ணுறோம் அப்படின்னா ரேட்டை வச்சு தான் பண்ணணும். ஏன்னா ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் உள்ள பொருள் இருக்கும். அதை கம்பேர் பண்ணும்போது இந்த ரேட்டுக்கு இதில் உள்ள கோடக்கு, இதில் உள்ள சவுண்டு அவுட் புட்டு, சரவுண்ட் சவுண்டு எல்லாம் பிரிஞ்சு வர்றது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஹோம் தியேட்டர் வாங்கலாமா என்னென்னு, இது மேலும் டவுட் உங்களுக்கு ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா ரென்ஸ்வியூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், வீடியோவுக்கு கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைனாலும் பரவாயில்ல, லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கிறேன்.